வணக்கம், நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா சைத்தனி சென்னையிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல செஸ்ட் பெயின் பத்தி தான் உங்ககிட்ட என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ண போறேன். பொதுவாக நெஞ்சு வலி செஸ்ட் பெயின் வந்தாலே நிறைய பேர் பயப்படுவோம், நிறைய பேருக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கும். சே மிடில் ஏஜ் குரூப்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நெஞ்சு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, செஸ்ட் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நெஞ்சு வலி காரணம் இதயத்தில் வர்ற ஹார்ட் அட்டாக்காக இருக்குமா, இதயத்தில் வர வேற ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் பயப்படுவோம். இதில் ரெண்டு கான்ட்ரரியான விஷயங்கள் என்னென்னா, சில பேருக்கு வேற ஏதாவது காரணமாக இருக்கும். சரி, வயிறில் அசிடிட்டியாக இருக்கும், இன்டைஜஷனாக இருக்கும், செரிமானம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க அதை செஸ்ட் பெயின் தானோ, அது இதயத்தினால வர்ற வலியோ அப்படின்னு நினைச்சிட்டு ஏகப்பட்ட டெஸ்ட்களும் ஏகப்பட்ட மருந்துகளும் எடுத்துக்க நினைப்பாங்க. அதே சமயம் சில பேருக்கு நிஜமான ஹார்ட் அட்டாக்கே மைல்டாக வந்திருக்கலாம், ஆனால் அதை அவங்க இக்னோர் பண்ணியிருப்பாங்க. சரி, நேற்று ஏதாவது சாப்பிட்டது ஒத்துக்கல, நேற்று ஒழுங்காக நான் சாப்பிடலை, நேற்று காரசாரமாக சாப்பிட்டோம், நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டோம், நேற்று டால்டா கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம், ஒரு வேளை அதனால தான் நெஞ்சு வலியோ அப்படின்னு நினச்சி ஆரம்பத்தில் வர்ற வார்னிங் சைன்ஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி சில பேருக்கு மைல்டாக செஸ்ட் பெயின் இதயத்தினால் வரும். ஸோ அதை அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ செஸ்ட் பெயின் ஏன் வருது, எதனால் வருது, என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். சரியான அணுகுமுறை இருந்தால் நம்மளால் என்ன ரீசன்னால் நமக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ப்ளஸ் அதை உறுதிப்படுத்துறதுக்கு மேற்கொண்டு சில டெஸ்ட்கள் தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம். ஸோ என்ன மாதிரியான பெயின், எதனால் பெயின், வேறு என்னென்ன தொந்தரவுகள், இதெல்லாம் வச்சு பேஷண்ட்டாலையும் டாக்டராலையும் ஈஸியாக ப்ராபபிள் கண்டிஷனை இதுதான் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். செஸ்ட் பெயின் எங்கேருந்தெல்லாம் வரலாம், நெஞ்சு வலி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா உறுப்புகள்னாலையும் நமக்கு செஸ்ட் பெயின் வரலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இதயம், அதுக்கப்புறம் இதயத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற லங்ஸ், ரெண்டு நுரையீரல், அதிலிருந்து வரலாம். ப்ளஸ் உணவு குழாய், நமக்கெல்லாம் சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, வயிறு இங்கே இருக்கும், உணவு குழாய் ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம், ஃபுட்டு பைப் அப்படின்னு சொல்லுவோம், அது போய் தான் ஸ்டொமக் பேக்கோட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல எதா அசிடிட்டி, அல்சர், ரீஃப்ளக்ஸ், அதாவது நெஞ்சு எரிச்சல், இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வரும். ப்ளஸ் இந்த எலும்பு கூட இருக்கு இல்லைங்களா, ரிப்ஸு, ரிப்ஸும் இங்கே நடு எலும்பும் ஜாயின் ஆகிற இடத்துல சில பேருக்கு வலி வரும். மஸ்கிலோ ஸ்கெலிட்டல், அதாவது எலும்பும் சதையும் சேர்ந்த காரணங்களாலையும் நிறைய பேருக்கு நெஞ்சு வலி வரலாம். நரம்புகள் வீக்காகிறனாலையும் நெஞ்சு வலி வரலாம். படபடப்பு, பரபரப்பு, இதுக்கெல்லாமும் நெஞ்சு வலி வரலாம். முக்கியமான மற்ற காரணங்களை பார்த்துட்டு நம்ம இதயத்துக்குள்ளார நுழைவோம். முக்கிய காரணங்களில் லங்ஸை நம்ம எடுத்துக்குவோம். லங்ஸ் நுரையீரலில், நுரையீரலில் வர மூன்று மிக முக்கியமான பாதிப்புகள், கிட்டத்தட்ட செஸ்ட் பெயின் அளவுக்கே ஹார்ட் வர்ற ப்ராப்ளம்ஸ் அளவுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கூட இந்த மூணையும் நாம் சொல்லலாம். எப்படி இதயத்தில் சில நேரங்களில் பிளட் கிளாட் வருதோ, மூளையில் சில நேரங்களில் பிளட்டு கிளாட் ஆயிடுதோ, அந்த மாதிரி நுரையீரலுக்கு, நுரையீரலில் இருக்கிற சின்ன இரத்த குழாய்களில் சில நேரங்களில் அடைப்பு ஏற்படலாம். இதை பல்மியூனரி எம்பாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். பல்மியூனரி அப்படின்னாலே லங்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும், பல்மியூனாலஜிஸ்டெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பல்மூனை நுரையீரலில் வர எம்பாலிசம், அதாவது எங்கேயாவது இருந்து ரத்த குழாயில் அப்படியே சின்ன திசுக்களாக சேர்ந்து கிளாட் ஆகிக்கிட்டு அது போய் நுரையீரல் சப்ளை பண்ணுற ஏரியாவை சின்ன சின்ன பலூன்ஸாக இருக்கும் நுரையீரலில், கிட்டத்தட்ட இங்கே 100-200 மில்லியன் பலூன்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி 100-200 மில்லியன் பலூன்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இந்த பலூன்ஸுக்கு எப்போ எவ்வளோ குட்டி குட்டி டாட்டை விட சின்னதாக இருக்கும். ஸோ இதுக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாய்களில் சில நேரங்களில் அடைப்பு ஏற்படும். இதுதான், இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு செஸ்ட் பெயின் அளவுக்கு பாதிப்பு வலியை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நியூமோனியா அப்படின்னு சொல்கிற லங்ஸில் வர்ற இன்ஃபெக்ஷனும்
நமக்கு ரொம்ப பெருசாயிருச்சுன்னா ரொம்ப இன்வேட் ஆச்சுன்னா நமக்கு வலியை உண்டு பண்ணும். அப்புறம் இன்னொன்று நியூமோதொராக்ஸ், இது அவ்வளவா காமன் கிடையாது, ஆனாலும் இது ஒரு முக்கியமான காரணம். சிக்சரான வண்டியோடைய டயர் மாதிரி லங்ஸில் இருக்கிற காற்று எஸ்கேப் ஆகி அதனுடைய சுற்றி இருக்கிற பாகங்களுக்கு போயிடும். ஸோ அப்போ காற்று பரிமாற்றம் ஏற்படாமல் இந்த அளவுக்கு வலி ஏற்படும். இது மூணும் மிக முக்கியமான காரணங்கள். இது நம்ம உடனடியாக அட்டன் பண்ண வேண்டிய காரணங்களும் கூட. லங்ஸை விட ரொம்ப காமனாக அதே சமயம் ரொம்ப எமர்ஜென்சியும் இல்லாததாக இருக்கிறது தான் நம்ம வயிறு ஃபுட் பைப்பில் வர்ற காரணங்கள். ஸோ ஒழுங்கான சாப்பாடு, கரெக்டான இடைவெளியில் சாப்பாடு, ஸ்பைசஸ் அதிகம் சேர்த்தாமல் சாப்பிட்றது இந்த ப்ராப்ளத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்றும் இல்லை, அசிடிட்டி ரீஃப்ளக்ஸ் தான். சில பெரியவங்களுக்கு வயிற்றில் கேஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அது ஒத்துக்கலைன்னா ஒன்று நெஞ்சு எரிச்சல் மாதிரி வந்துடும். சில நேரங்களில் வாயு தொல்லைங்கிற மாதிரி கேஸ் ஃபார்மிங் ரொம்ப காமனானது, ஆனால் சீரியஸ் ஆன சிச்சுவேஷன் மாதிரி கிடையாது. அதாவது ஒரு ஹெவி வெயிட்டை தூக்குனா இல்லை ஏதாவது ஒரு வேலை பழுவுனால அந்த ரிப்ஸ் கேஜ் கிட்ட வலி வரலாம். சில பேருக்கு கால்சியம் வைட்டமின் டி குறைபாடுனால கூட அந்த மாதிரி வரலாம். இதை காஸ்டோ கான்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்போ தான் ரொம்ப 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 முக்கியம், இதயத்தில் வர்ற வலி. ஸோ இதயத்தின் காரணமாக வர்ற செஸ்ட் பெயின் எப்படி இருக்கும், என்னென்ன தொந்தரவுகள் அசோசியேட்டாக இருக்கும், அதை வச்சு தான் மற்ற காரணங்களோட ஈஸியாக இதை வேறுபடுத்தி பார்க்க முடியும். நம்மளுடைய இந்த மாதிரியான செஸ்ட் பெயின் இருக்கும் பொழுது நாம் நம்மளையே கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் ப்ளஸ் அணுகுமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு வலி எந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இப்போ செஸ்ட்னு சொன்னோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே செஸ்ட் தானங்க. அந்த இடத்துல எங்கே ரொம்ப அதிகமாக உணர்கிறோம், அதனுடைய தன்மை என்ன, அழுத்துற மாதிரி இருக்கா, குத்துற மாதிரி இருக்கா, யாராக போட்டு நம்மளை அந்த இடத்த ஸ்க்வீஸ் பண்ணுற மாதிரி திருகிற மாதிரியான வலி இருக்கா, இல்லை எரியிற மாதிரியான வலி இருக்கா, அந்த மாதிரியான வலி வரும்பொழுது எவ்வளோ நேரம் இருக்குது, எது பண்ணினா வலி கம்மியாகுது, எது பண்ணினா வலி ஜாஸ்தி ஆகுது. உதாரணத்துக்கு சில பேருக்கு படுக்கும் பொழுது ஃப்ளாட்டாக படுக்கும் பொழுது வலி அதிகமாக இருக்குது, அதே உட்காந்துருந்தாங்கன்னா வலி கம்மியாக இருக்குது, ஏதாவது வேலை செய்யும் பொழுது வலி அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான நிகழ்வுகளும். மூச்சு விட்டோம்னா, டீப்பாக ப்ரீத் பண்ணோம்னா வலிக்குது அப்படின்னு சில காரணங்களும். இதோட சேர்ந்து சார்பாக நிறைய தொந்தரவுகள் இருக்கா இல்லையா, சே ஃபீவர் இருக்கா, கோல்டு இருக்கா, காஃப் இருக்கா, வேர்த்து விடுதா, ஸ்வெட்டிங் ஆகுதா, வேற எங்கேயாவது இந்த நெஞ்சு வலி பரவுதா, இந்த மாதிரியான கேள்விகள் ஓரளவுக்கு நாம் ஸ்டேபிளாக இருந்தால் நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப சிவியராக செஸ்ட் பெயின் வரும்பொழுது இதெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியாது. இம்மிடியட்டாக அர்ஜென்ட்டாக நாம் டாக்டரை அணுக வேண்டியிருக்கோம். மைல்டாக அப்பப்போ இந்த மாதிரி செஸ்ட் பெயின் வந்தால் இந்த கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட தெளிவாக சொல்லும் பொழுது அவங்களால ஈஸியாக ஒரு டயக்னோசிஸ்க்கு கொண்டு வர முடியும். என்ன காரணங்களால் செஸ்ட் பெயின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஞ்சைனா அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு அப்பப்போ வார்னிங் சிம்டமாக வார்னிங் சைனாக வர்றது தான் இந்த ஆஞ்சைனா. அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக், ஆஞ்சைனாலேயே ஸ்டேபிள் செஸ்ட் பெயின், அன்ஸ்டேபிள் செஸ்ட் பெயின்னு ரெண்டு இருக்குது. ஹார்ட் அட்டாக், அதுக்கப்புறம் அரித்மியாஸ்னு சொல்கிறது, அதாவது ஒரு ரிதத்தோட இதயம் துடிக்கும். எப்பயுமே இதயம் துடிக்கிறது ஒரு ரிதம் மாதிரி, ஒரு மியூசிக் மாதிரி, ஒரு பேட்டர்ன் மாதிரி கரெக்டாக சீராக இருக்கும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் இந்த மாதிரி செஸ்ட் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அந்த இதயத்தை சுற்றி இருக்கிற கவரிங்கில் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஆகியிருந்தது, இல்லாட்டி ஏதாவது ரியாக்ஷன் மாதிரி ஆகியிருந்தாலும் செஸ்ட் பெயின் வரலாம். நாம் முக்கியமான ஆஞ்சைனாவும் ஹார்ட் அட்டாக் பற்றிய வலி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஆஞ்சைனா அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு அடிக்கடி அடிக்கிற வார்னிங் பெல், ஒரு ரெட் ஃப்ளாக் தான் இந்த ஆஞ்சைனா.
இதயம் இப்போ இதயத்தினால எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்ப முடியுது. எல்லா உறுப்புகளுக்கும் இதயம்தான் ரத்தம் செலுத்துறது. ஆனால் இதயத்துக்குமே ரத்தம் ஓடுனாதானே இதயம் நல்லா வேலை செய்ய முடியும். அந்த மாதிரியான இரத்த நாளங்கள் தான் கொரோனரி ஆர்ட்ரிஸ்னு சொல்கிறோம். இதயம் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப சின்ன அளவு தானே இருக்கும். நம்மளுடைய ஒரு கைப்பிடி சைஸ் தான் நம்மளுடைய இதயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு பெரிய இரத்த நாளங்களும் போக முடியாது. ஏன்னா பெரிய இரத்த நாளங்கள் போச்சுன்னா அதுவே ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணிக்கும். ஸோ மீடியத்திலிருந்து ஸ்மால் சைஸ் வகையான இரத்த நாளங்கள் தான் இதயத்துக்கு ரத்தத்தை செலுத்தும். ஸோ அந்த மாதிரி செலுத்தும் பொழுது அந்த சைஸ் ஆஃப் த இரத்த நாளங்களும் சிறியதாக தானே இருக்கும். அதில் சில நேரங்களில் பிளாக் ஏற்படலாம், இல்லை லேசான அடைப்பு மாதிரி இருக்கலாம். இதனால அது சப்ளை பண்ணுற இடத்துக்கு பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுற இதயத்துக்கு போதுமான அளவு ரத்தம் இருக்காது. ஸோ அப்போ அது வலியை நமக்கு எச்சரிக்கை மணியாக உண்டு. எப்படி வலி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், செஸ்ட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், யாராக ஏறி நம்ம நெஞ்சில் மிதிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இதயம் அப்பப்போ வலி வந்துட்டு போகும். நெஞ்சு சென்டரில், அதாவது மூச்சு குழாயுடைய ஆரம்பத்தில் கூட புகைச்சல் மாதிரியான, ஏதோ தீயற மாதிரியான, ஏதா புகையிற மாதிரியான ஃபீலிங் கூட வரலாம். தன் இடது பக்கம் ஷோல்டருக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது மைல்டாக ஒரு 2-3 நிமிஷம் அப்பப்போ வந்துட்டு போகும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி இது வந்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி வர்றப்பயே நாம் உடனடியாக இதய சிகிச்சை நிபுணரை கன்சல்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். சரி, நிஜமாலுமே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேற்சொன்ன எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக சில அசோசியேட்டட் சிம்டம்ஸ், சில கூடுதல் பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்பு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்த்து விடுறது ரொம்ப, நைட்டாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், எங்கே இருக்கலாம், ஏசி உள்ள கூட இருக்கலாம், ஆனால் ஃபுல்லாக ஸ்வெட்டிங், கிட்டத்தட்ட குளிக்கிற அளவுக்கு தண்ணீர் வெளியில் வர ஆரம்பிக்கலாம். ஸ்வெட்டிங் நிறைய பியராக இருக்கும். அப்புறம் வாமிட்டிங் வர்ற மாதிரியான ஒரு டெண்டன்சி, ஒரு ஃபீல் முக்கியமானது. சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு எப்பயுமே சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு இப்படி மேற்சொன்ன எல்லா அறிகுறிகளும் இருக்காது, இல்லாட்டி சற்று கம்மியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். இது தவிர விமென்க்கு, பெண்களுக்கு வர்ற செஸ்ட் பெயினில் இந்த அளவு வலியை விட டயர்டாக ஃபீல் பண்ணுறது, ஃபட்டீகாக ஃபீல் பண்ணுறது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டமாக இருக்கும். நம்ம அடுத்து வர்ற வீடியோக்களில் ஹார்ட் அட்டாக் எதனால் வருது, அதை வராமல் தவிர்க்கிறது எப்படி, என்னென்ன செக்கப் முன்கூட்டியே நம்ம பண்ண வேண்டியிருக்கும், இது மாதிரியான விவரங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் அடிக்கடி உங்களை வந்து சேரும்.